சீர்காழி தாடாளன் பெருமான் கோவிலில் தெப்ப உற்சவம், திரளான பக்தர்கள் தரிசனம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 108 திவ்ய தேசங்களில் 24வது திவ்ய தேசமான தாடாளன் பெருமாள் எனும் திருவிக்ரம நாராயண பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் லோகநாயகி தாயாருடன் பெருமாள் காட்சி தருகிறார். கோயில் மூலவர் திருவிக்ரம நாராயண பெருமாள் தனது இடது காலை வான் நோக்கி தூக்கியவாறு காட்சி தருகிறார். மூலவர் பெருமாளின் வலது பாதத்தை ஆண்டுக்கு ஒருமுறை வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் வருடாந்திர பிரமோற்சவம் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் 11ஆம் நாளான முக்கிய நிகழ்வாக தெப்போற்சவம் நடந்தது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் தாடாளன் பெருமான் ஆண்டாளுடன் தெப்பத்தில் எழுந்தருளி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து தெப்பக்குளத்தில் 5 முறை பெருமாள் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அருளினார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.